இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும் இல்லாம பாண்டிச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஒரிசா, இது மாதிரி வந்து பல மாநிலங்கள் வந்து வரவழைக்கப்பட்ட, மீட்டெடுக்கப்பட்ட, பாரம்பரிய மரபாக வந்து உபயோகப்படுத்தப்பட்ட பல்வேறு வகையான நெல் ரகங்கள், பல்வேறு தானிய வகைகள், மளிகை சாமான்கள் சொல்லக்கூடிய நிறைய அதோட ஒவ்வொரு நாட்டு விதைகளையும் வந்து ஐயா வந்து இந்திய பூரா இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்திலையும் பாரம்பரியமாக எப்படி இருந்ததுன்னு தகவலை சேகரித்து வச்சிருக்காரு. அதை கண்காட்சிப்படுத்தி மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறக்காக பல நிகழ்வு வந்து அந்த கண்காட்சி தொடர்ந்து நடத்திட்டு இருக்காரு. கவிதை கணேசன் ஐயா நெல் நமது சேர்ந்து அவரோட கவிதை ஒன்று, ஒரு ஐந்து நிமிட கவிதை ஒன்று உங்களுக்கு. அனைவருக்கும் என்னுடைய திறமையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பசுமை பாதையின் பயிற்சியிற்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்போடு என்னுடைய 300 வகையான பாரம்பரிய நெல், எல்லாமே பாரம்பரிய நெல் வச்சுருவோம். அது தவிர ஒரு 150 வகையான எல்லா விதமான விதைகள் அதை நம்ம கண்காட்சி வச்சுருவோம். ஏன்னா இப்போ விதைகள்லாம் வந்து காணா ஒரு போய் கண்காட்சியில் பார்க்குற அளவுக்கு ஆயிடுச்சு. ஒவ்வொரு பாரம்பரிய நெல்லுமே ஒரு மருத்துவம் ஒன்று மட்டும், அதனால் அதெல்லாம் பார்க்க வேண்டும், அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் இந்த நோக்கம். ஒவ்வொரு நெல்லுமே ஒவ்வொரு வியாதிகளுக்கு வசிக்கக்கூடும், அதனால் அதை நம்ம வாழ்வில் பயன்படுத்த வேண்டும் என்றும் சிறுதானியங்களை நம் வாழ்வில் தினமும் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல மழைக்கு ஒரு வேண்டுதலை ஒரு சின்ன ரெண்டு வரியில பாடினேன். மழை பொழிந்தெழும் வாய் மேகத்தாயே, மழை பொழிந்தெழும் வாய் மேகத்தாயே, மாநிலம் பாடுது மழை இல்லாதே, மாநிலம் பாடுது மழை இல்லாதே, மழை பொழிந்தெழும் வாய் மேகத்தாயே, வானம் பொய்த்தது கழனிகள் தாய்ந்தது, வானம் பொய்த்தது கழனிகள் தாய்ந்தது, விவசாய எடுப்பில் பூனைகள் தூங்குது, விவசாய எடுப்பில் பூனைகள் தூங்குது, மழை பொழிந்தருவாய் மேகத்தாயே, மழை பொழிந்தருவாய் மேகத்தாயே. நல்ல மழை பொழிந்து இந்த நாடு சிறைக்க வேண்டும் என்று, விவசாயத்தை அழைக்க வேண்டும் என்று கேட்டிக்கொண்டு அந்த நாளில் என்ன விவசாயம் பண்ணோம், இந்த நாளில் என்ன விவசாயம் பண்ணோன்னு ஒரு சிறு கவிதையை உங்களுக்கு காவலி கொடுக்கிறேன். நெல் பேசு, மொத்த நெல் வந்து உங்ககிட்ட பேசு. நெல் ஒன்று வந்ததை கதை ஒன்று சொன்னது, நெல் வாழ்ந்த விதம் தன்னை நான் சொல்வேன் தோழர்களே, நெல் வாழ்ந்த விதம் தன்னை நான் சொல்வேன் தோழர்களே. இன்றைய விவசாயம் இனி காண்பு, விதைக்கு விஷம் அடித்து விதை நேர்த்தி என்பது அடியுரம் என்று என்பே விஷம் உரம் இருவர், பூச்சிக்கு மருந்தெடுத்து நல்ல பூச்சியும் கொள்வோம். நம்ம பூச்சிக்கு மருந்தெடுத்து என்ன பண்ண, நல்ல பூச்சியும் கொள்வோம், அதெல்லாம் நம்ம உதவி செய்ய முடியும். பூச்சிக்கு மருந்தடித்து நல்ல பூச்சியையும் போட்டு அறுவரை முடித்த பின் சேமிப்பில் அநியாயமாய் விஷ மருந்து தெளிப்பார். எல்லாம் அடித்து மாலை தெரிஞ்சு தெரியும். உணவில் கெமிக்கல் சேர்த்து சமைப்பார், உண்ணும் வியாதியை மனிதருக்கு வியாதியை அளிப்பார், உண்ணும் மனிதருக்கு வியாதியை அளிப்பார். இதய நோய், கேன்சர், சர்க்கரை, நரம்பு தளர்ச்சி, இதய நோய், கேன்சர், சர்க்கரை, நரம்பு தளர்ச்சியை இலவச இணைப்பாக வியாதியை தருவார். இதுதான் இன்றைய விவசாயம், இதுதான் இன்றைய விவசாயம். அன்றைய நாளின் விவசாயம் சொல்வேன், அன்றைய நாளின் விவசாயம் சொல்வேன். ஆழ பதினெடுவே உங்கள் மனது, ஆழ நிலம் உழுது மண்ணை புரட்டி அண்டை வெட்டி வரப்படக்க, பரம்படித்து நீர் சேர்த்து சேராக்கி நாற்றங்கள் தனியாக தானமைத்து விதை முளை
தலைகட்டி பலப்படுத்தி நாற்றங்காலில் தெரிந்து பின் நாற்றாக்கி மகளிரெல்லாம் மனம் மகிழ்ந்து பாட்டு சித்து எப்பவுமே நாட்டில் போது பாட்டு சித்து கட்டுவாங்க. அவ்வளவு சுவாரஸ்யமா அவ்வளவு விவசாயத்தை நேசிச்சு மக்கள் பாட்டு சித்தாங்க. மகளிரெல்லாம் மனம் மகிழ்ந்து பாட்டு சித்து நண்டோட இடம் விட்டு நாட்டினர். என்ன சைட் பாருங்க, ஒரு ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு நண்டு ஓடக்கூடிய அளவுக்கு இடம். பஞ்சகாவியம் திவாபிரதம் தெரிந்து மண்புழு இயற்கை பசுந்தா உரம் ஊட்டி பூண்டு இஞ்சி மிளகாய் அரைத்து பூச்சி மருந்தாக்கி நன்கு தெளித்து ஜீவாபிரத கரைசல் மேலுக்கு விட்டு கதிர் சாய அறுப்பரு களம் சேர்த்து கதிர் சாய அறப்பருத்து களம் சேர்த்து மாடு வெட்டி கதிரடித்து ஆணை எட்டி போரடி மாடு வெட்டி கதிரடித்து ஆணை எட்டி போரடி கூலிக்கு நெல்லை அளந்து உடன் கொடுக்கும். கூலி நெல் எப்ப கொடுப்பாங்கன்னா அற்பத்த உடனே அந்த களத்தை கொடுக்கும். வரிக்காக விலை வெளியில் நெல்லை பங்களிப்பு அதுக்குமாதிரி மணிகார் அப்பெல்லாம் மணிகாருக்கு விலையை கொடுத்துருவாங்க. வரியாக வீட்டில் குதிரில் வேம்பு நொச்சி சேர்த்து வேம்பு நொச்சி சேர்த்தா பூச்சி வராது. அப்பனா 90 கிராம் நெல் சேர்ப்பாங்க, அதுல வேம்பு நொச்சி போட்டா பூச்சி வராம பாருங்க. உற்றார் உறவுக்கும் மங்கள கீழ்ச்சிக்கு அடுத்து உணவே மருந்தென பல்வேறு அரிசி படைத்து 310 ரகம் வச்சிருந்தோம். உணவே மருந்தென பல்வேறு அரிசி படைத்து மக்களெல்லாம் 100 ஆண்டு வாழ வழி செய்தேன். மக்களெல்லாம் 100 ஆண்டு வாழ வழி செய்தேன். இயற்கை விவசாயமே இதற்கு உணர்வு, இயற்கை விவசாயமே இதற்கு உணர்வு. இனியாவது நெல் நான் சொல்வதை கேட்கு, இனியாவது நெல் நான் சொல்வதை கேளுங்கள், கேட்பீர்களா? நெல் நான் சொல்வதை கேட்பீர்களா? இயற்கை விவசாயமே இனிதானது, நெல் நான் சொல்கிறேன் கேளுங்கள். வாழ வளமுடன். நன்றி, வணக்கம். கவிதை கணேசன் ஐயா அவர்களுக்கு புத்தகங்களை பரிசளிக்க திரு ஆனந்தன் அவர்கள் நன்றி ஐயா.